அம்மாயி அம்மாயி எங்க போயிட்டு இருக்க? தண்ணி எடுக்க போறேன். உனக்கு செய்தி தெரியுமா? வலிமையில நம்ம அண்ணுக்களுக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு. அழகுனா அழகு, அம்புட்டு அழகு. ஆழம் கரைச்சி ஆர்த்தி எடுக்கணும். வா வலி. ஐயோ பேசிட்டு இருக்க நேரம் இல்லாதா வா. ஐயரே ஐயரே, உங்களுக்கு தெரியுமா செய்தி? நம்ம அண்ணுக்களுக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு. அப்படியா? ஜோசியம் முடியல, சீரழியும் வாங்க. ஐயோ அது அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல வாங்க. குட்டில இருந்து வளர்த்த அன்னக்கிளி முத முதலா குட்டி போட்டிருக்கு. அந்த சந்தோஷத்துல ஊரை குட்டி போட்டேன். ஒண்ணு சொல்லி குட்டமே இல்ல, ஊர்ல இல்லாத பேட்டின்னு உனக்கு இவ்வளவு செல்லம் குடுத்து வளர்த்திருக்காள உங்க அம்மா பொண்ணாட்டா, அவளை சொல்லணும். ஊரு சனம் முச்சிடும். உன்னை ரொம்ப தான் செல்லம் குடுத்து வளர்த்து விட்டேன், கெடுத்து விட்டேன்னு என்னை கரிச்சு கொட்டுதுங்க. ஒய்யார கொண்டையில தாழம் பூவான், அதுக்குள்ள இருக்கிறது ஈரம் பேனா. அது மாதிரி அவங்க வீட்டுல ஆயிரத்தை வச்சுக்கிட்டு அடுத்த வளை பத்தி பேசுறதே இந்த ஊருக்கு பழப்பா போச்சு. ஊருக்குள்ள சொல்றதும் நெசந்தாண்டி. உன்னை நான் ரொம்ப தான் செல்லம் குடுத்து வளர்த்து. ஆமா, என்ன பன்னீர்ல குளிப்பாட்டி பஞ்சு மேத்தால படுக்க வச்சு வளர்த்துப்பட்ட, அதான் சொல்றேன். நான் என்னடி பண்றது? உன்னை பெத்து போட்டு உங்க அப்பனும் காத்தாலும் நிம்மதியா போய் சேர்ந்துருச்சுங்க. நான் என்னையும் காப்பாத்திக்கிட்டு மக வயசுல பிறந்த வளாச்சேனு உன்னையும் காப்பாத்துறதுக்கு நான் எம்புட்டு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? இல்ல இப்ப கூலிக்கு ஆடு மேய்க்கிறேன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்குன்னு சொந்தமா ஆட்ட வாங்கி, அந்த ஆட்டை வித்துப்பிட்டு மாட வாங்கி, அந்த மாட்டையும் வித்துப்பிட்டு நமக்குன்னு ஒரு சின்ன வீடு வாங்கி, அதுல உன் உட்கார வச்சு அழக பாக்கல. நான் பேத்தி இல்ல ஆத்தாத்தோ. ஏண்டி வலிமையிலே, பாச கதவை கிழக்க வைக்கலாமா மேற்க வைக்கலாமா? முதல்ல ஆட்ட வாங்கு, அதுக்கப்புறம் வீட்டை பத்தி பேசலாம்னு அது சொல்லுதம்மாயி. அண்ணன் தம்பிகளே, ஐயாமார்களே, இது ஈரோட்டு போர்வை. ஈரோட்டுல இருந்து இப்ப தார் ரோட்டுக்கு வந்திருக்கு. 25 ரூபா மதிப்பு உள்ளது. வெறும் 5 ரூபாய்க்கு தர்ற, யாரு வேணாலும் கேட்கலாம். கேளுங்க. 6 ரூபா 6 ரூபா 7 ரூபா 7 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 1 கரம், 10 ரூபா 2 கரம், 10 ரூபா 3 கரம். இந்த பொருள் இப்படி பணத்தை எடு. இந்தாங்க, இத பாருங்க. இத கல்யாணத்துக்கும் விற்கலாம், கச்சேரிக்கும் விற்கலாம். ஒரிஜினல் காஷ்மீர் ஜமுக்காளம். இத எடுக்கிறவங்களுக்கு 2 போர்வை இலவசம். இலவசமா கிடைக்கிற 2 போர்வையை மனசுல வச்சுக்கிட்டு தைரியமா கேளுங்க. காஷ்மீர் ஜமுக்காளம் 100 ரூபா மதிப்புள்ளது, கேவலம் 10 ரூபா 10 ரூபா 20 ரூபா 20 ரூபா 20 ரூபா 20 ரூபாய்க்கு மேல யாருமே கேட்கலையா? பிரசிடண்ட் வேலாயுதம் பிள்ளைய மீறி வேற யாரையா கேப்பா? ஐயா கட்டுப்படி ஆகாது, நான் வேணா 20 ரூபா கமிஷனை கொடுத்துறேன், ஆளை விடுங்க. உன் கமிஷனை கொண்டு போய் கம்மாயில போடு. ஒழுங்கா 1 தரம் 2 தரம் 3 தரம் ஏலத்தை கூப்பிட்டு ஜபகாலத்தை கொடு. நான் வெத்த காஷ்மீர் ஜபகாலம் 20 ரூபா 1 தரம் 50 ரூபா தெளியா தெளியா. கண்ணாடி, இந்த ஊர்ல இந்த கார்மேக சேர்வையை தவிர உன்னை ஏத்து யாராலயா கூற முடியும்? ஏலத்தை கூறியா? ஜெய். ஓ, நீ என்ன மந்திரவாதியா? ஏலந்தாங்க போடுறேன். போடு. ஜெய் காஷ்மீர் ஜமக்காலம். வல்லவனுக்கு வல்லவன் கேட்கிறார். 50 ரூபா 1 தரம். 60 70 75 85 95 அப்ப 100 100 ரூபா 1 தரம். நிறுத்தியா? 50 ரூபா கூட பெறாத ஜமக்காலத்தை ஏத்தி மாட்டி வச்ச பாத்தியா? மாட்டிக்க. ஒருத்தனிக்க கூட 100 ரூபா 2 தரம் 100 ரூபா. இரியா, யாராவது வந்து கூறுவாங்க? யாருமே இல்லையா? இரியா வருவாங்க. யோ வாங்கப்பா 3 தரம். இந்தாங்க எசமானே, காஷ்மீர் ஜமக்காலம் இலவச 2 போர்வை. ஓ, நீயே வழியும் சொல்லி கொடுக்குறியா இலக்காரர? ஐயா 2 இலவசம் தானே? எங்க அம்மா சத்தியமா இலவசம் தாங்க. உங்களோட மதிப்பு என்ன? இது 25 இது 25 ரெண்டையும் சேர்த்து 50. இந்த வச்சுக்க, 50 ரூபா கொடு. எங்க ஒரு பேச்சுக்கு தானே, இப்ப நான் உனக்கு எவ்வளவு கொடுக்கணும்? இந்த ஜமுக்காலத்துக்கு 100 ரூபா தரணும். இந்த ஜமுக்காலத்தை வச்சுக்க, 100 ரூபா கொடு. எங்க ஒரு பேச்சுக்கு தானே? இதுவும் பேச்சுக்கு தானே? என்ன பாட்டுக்கா? இப்ப நான் உனக்கு எவ்வளவு தரணும்? இந்த ஜமுக்காலத்துக்கு 100 ரூபா தரணும். இந்த 100 ரூபா கூடு, ஜமுக்காலத்தை கூடு. என்னங்க இது? வல்லவனுக்கு வல்லவன், மோசக்காரனுக்கு மோசக்காரன். இந்த மண்டைய இன்னொருக்க நல்லா மொட்டையடி வரட்டுமா? ஐயோ, போர்வை இலவசம், போர்வையை கொடுத்தேன் 50 கொடுத்தான், காஷ்மீர் 100 கொடுத்தேன் காஷ்மீரை கொடுத்தான்,
காஷ்மீர குடுத்தேன், நூற குடுத்தான், எதை குடுத்தேன், எதை வாங்கின. ஐயோ எனக்கு வேணும், எனக்கு வேணும். வள்ளி மயிலே, மயிலு வள்ளி, வள்ளி மயிலு மயிலு வள்ளி. என்ன நீ மந்திரிக்காம பாத்துல வந்துட்ட? மந்திர கோல வீட்டுல வச்சு வந்துருப்பாயா? என்ன நீ கால வேதம் வச்சுக்கிட்ட? எல்லாம் சூப் போட்டு குடிக்கலாம். சும்மாரியா? நீ சும்மாரியா? வேணும்னே இப்படி காலை சுட்டு பொசுக்கிக்கிட்டாயா? அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? ஏன் கால வேக வச்சுட்டு? விவரம் தெரிஞ்சனால நான் மந்திரிச்சிட்டு இருக்கேன் முதலாளி. ஒருத்தருக்கு மூச்சு பிடிப்புன்னு சொன்னா அது மெய்யா இல்ல பொய்யான்னு என் கண்ணுக்கு தெரியாது, ஆனா காலுக்கு தெரிஞ்சிடும். இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்க போலாம். எம்பிட்டு மஞ்சளையும் அம்பிட்டு வேப்பலையும் அம்மியில வச்சு மைய அரைச்சு தலையில வச்சு கட்டிக்க. இது காலில வச்சு கட்டிக்க. எனக்கு வைத்தியம் தெரியும் முதலாளி. அதான உனக்கு போய் நான் வைத்தியம் சொல்றேன். நீ சோத்துல உப்பு போட்டுதான் திங்கற. வெளியே வா சொல்றேன். சொல்லுது சண்டை போடுறது இங்க போட, நீங்க வெளியில போய் போடுங்க. நீ உப்பு போடுதீங்க, நீ ஒண்ணுமே போடுதீங்க. அந்த பொண்ணு அப்படி பொய் சொல்லி கூட்டிட்டு வரவான? அப்ப சொன்னல சொல்லலீங்க? சொல்லல சொல்லலீங்க? சொல்லல. ஆமா சொன்னீங்க. அந்த பொண்ணுக்கு எமல் கொஞ்ச நஞ்ச நல்ல நேத்தையும் கெடுத்து குட்டிச்சவராட்டி. நான் இல்லீங்க, இந்த ஆள் தாங்க. அடச்சி, இப்படி நடக்கணும் எதிர்பார்க்கலீங்க? அந்த பொண்ணு அடிக்கடி இங்க வந்துகிட்டு போயிட்டு இருந்தா உங்களுக்குள்ள இருக்கிற இடைவெளி குறைஞ்சி கொஞ்சம் நெருக்கம் வந்துருமே. சும்மாரியா? நெருக்கம் வருது, சுருக்கம் வருதுன்னு வெக்கத்தை விட்டு சொல்றேங்க துர. ஊருக்குள்ள ஒரு மாதிரியா பேசிக்கிறது எங்க காதல அரச பொரசலா விழுதுங்க. ஆமாங்க, பிரசிடென்ட் குடும்பங்கிறது போய் புரோக்கர் குடும்பம்னு வந்துருமோன்னு. மோவா வந்துருச்சியா? நாங்க பண்ணது தப்புன்னா உங்க கால இருக்கிற செருப்பை கேட்டு எங்களுக்கு நாலடி அடிச்சிருங்க. ஓ, அறிவு இருக்கா உனக்கு? அவர் போட்டிருக்கிறது செருப்பா, பூட்ஸியா? அடி வாங்குறது எதுல வாங்கினா என்ன விடு? சரி சரி, ஒண்ணும் ஃபீல் பண்ணிக்காதீங்க. இனிமேலாவது கொஞ்சம் இன்டெலிஜென்டா நடப்பீங்களா? நடப்பீங்களாவா? நாலு கால பாஞ்சிட மாட்டோம். நாலு காலா? பெரிய போற ரெண்டு காலையும் சேர்த்தாயா சொல்றேன். அது சரி. வள்ளிமையில மறக்கிறத தவிர நீங்க வேற எது சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். ஏன் இந்த ஊரை விட்டே போச்சுனாலும் நான் போயிடுறேன். ஊரை விட்டே போறேங்கிறானே, போக சொல்லலாமா? பத்தாது பத்தாது. இவ அப்படி போனாலும் அவ இவனையேதான் நினைச்சிட்டு இருப்பா. அவ மனச மாத்துறதுக்குத்தானே இவனை நாம இங்க வர சொன்னோம். ஆமா ஆமா. இங்க பாருப்பா, உன் வாழ்க்கையில நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வசதி எல்லாம் ராஜா கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன். நீ கொடுக்க முடியாத வாழ்க்கைய அந்த பொண்ணுக்கு அவன் கொடுக்க தயாரா இருக்கிறான், அதையும் நினைச்சு பாரு. ஆமா, இத பாரு, நீ வள்ளிமயில் கிட்ட சொல்லி உன்னை மறந்துட்டு அவனை கல்யாணம் பண்ணி சொல்லு. நீ சொன்ன கேப்பா. நான் ஒண்ணு சொல்றேன், ஒண்ணுதான் சொல்லணும், தப்பா நினைக்காதீங்க. அத நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க சொல்றத என்னால செய்ய முடியும். தப்பா எடுத்துக்கதா? என்ன தம்பி, தென்னடி மண்ணடியா பழகி இருக்கிறோம்? என்ன சொல்லு. உங்க சம்சாரத்தை உங்களை மறந்துட்டு அவரை ஏத்துக்க வைக்க உங்களால முடியுமா? இத நான் சொல்லி கொடுக்கல, அவனா சொல்றான். நான் வந்து நம்புறப்பா. செல்வராஜ், நீ என்னப்பா சொல்ற? அவ நான் தாலி கட்ட பொண்டாட்டிப்பா, இவ அப்படியா? நிச்சயமா, தாலின்னு ஒண்ணு அவ கழுத்துல கட்டளை தவிர அவளை பொண்டாட்டியா தான் என் மனசுக்கு நினைச்சிருக்கேன். நீ எங்கேயோ இருப்பேன்னு நினைச்சேன், நீ எங்கேயோ இருக்கிற. இது சரிப்பட்டு வர. கோத காபி தண்ணி ரெடியா? என் தங்கம், ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், அண்ட சராசரமும் ஆடி போச்சு. ஆனா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன? உதாரணத்துக்கு அவர் பொண்ண சொல்லிருக்க கூடாது. இவன் முடியே சரியில்லை. அழகான பொண்ணுதா, அது கேட்ட கண்ணுதா, என்கிட்டே இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதா. அழகான பொண்ணுதா, வெள்ளிக்கிழமை போகமாட்டேன். நீங்க சொல்றது சரிதான், ஆனா அவன் ஒரு சில்லற பையங்கற இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டான். அவனை பத்தி என்ன சொன்ன? சில்லற பைய. அதுக்கு மேல பேசப்படாது. கோதே, வராதவ வந்திருக்காக வடக்கோழி அடிச்சு கொண்டு போய். ஒளிஞ்சுகிட்டே திரிஞ்சான். நேத்துக்கு கோழி குஞ்சு அமுக்குற மாதிரி ஒரே அமுக்க அமுக்கிட்டான்ல, நாலு பேருக்கு மத்தியில மானத்தை வாங்கிட்டான்ல. இவனுக்கு எல்லாம் சேர்வப்பட்ட ஒரு கேடு.
தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். என்னங்க, கோழி எடுத்து கடப்புல போடு, வான் கோழி எடுத்து தாறுமாற சமையல் பண்ணு. எங்க இப்படி செஞ்சா என்ன? எப்படி வான் கோழிய குழம்புல விட்டுட்டு வடக்கோழிய வறுத்து போடுறேன்? சொல்லாதே, செய், போ. செஞ்சாங்க. கார்மேகத்தை பத்தி ஏதாவது சொல்லு. அடே அடே, வர வர வீட்டுக்குள்ளே குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? இப்ப எல்லாம் கடையில குடிச்சா போலீஸ் புடிச்சிட்டு போயிடும். இதெல்லாம் தெரியாத நீ எனக்கு அப்பா இருக்கிறிய. ஓஹோ, அவ்வளவு காலம் ஆயிட்டனா? இருக்க தருகட்டும். ஏன்னா நான் உன் தகவல வாழறேன் பாரு, நீ இப்படிதான் பேசுவ. ஏண்டா தங்கச்சியோட சலங்கையை காணவம்டா? அது பெரிய கொஞ்சம் சலங்க, அதுக்கு நீ வக்காலத்து வாங்க வந்துட்டியா? அண்ணே, அது உனக்கு எப்படியோ, என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சலங்கதான். என்ன பொறுத்த வரைக்கும் அது கெஞ்சும் சலங்கதான். அடகு வையி அடகு வையின்னு கெஞ்சிச்சு. ஆட்சி கட்ட அடகு வச்ச சாராயத்தை வாங்கினேன், கப்பு கப்புன்னு அடிச்சிட்டு இருக்க. பாத்தீங்களாப்பா, நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. நீ ஏமா அழற, அவன் வச்சுட்டா நான் திருப்பி தர. டான்ஸ்ல ஒரு நாளைக்கு உன்ன கேபி சுந்தராம்பா மாதிரி ஆக்கல, நான் உன் அப்ப இல்ல. ஏன் கொஞ்ச நாளைக்கு சித்தப்பனாரு? வாய மூடுறா, முதல்ல உன் கிழிஞ்ச வாய மூடு. நீ வாமா. அப்போய் என்னமா, நான் நிச்சயமா கேபி சுந்தராம்பல ஆயிருவேனா? வயசானா எல்லாருமே ஒரு நாளைக்கு கேபி சுந்தராம்பல ஆக வேண்டியதுதான். அடடே வாயா வானாயினா, என்ன காலையில இருந்து ஆளையே காணோம், காத்து அந்த பக்கமா அடிச்சிருச்சோ? சரியா சொன்னீங்க, நான் நேரம் அங்க இருந்தா வரேன். ஏண்டா பிஞ்ச தலையா, என் பரம எதிரி அவன், அவன் வீட்டுக்கு போனே என்கிட்ட கூசாம சொல்றியா? அட நீங்க ஒண்ணு, எதிரி நம்ம பத்தி என்ன நினைக்கிறானு உணவு பாக்கத்தான் போன. ஆமா, நான் புதுக்கோட்டை மகாராஜா, அவன் ஆற்காட்டு நவாப்பு. யானைப்படை எவ்வளவு, குதிரைப்படை எவ்வளவுன்னு உணவு பார்க்க போனீங்களாக்கு. அவன் ஒரு ஜிப்பா, நான் ஒரு சட்டை. யானைப்படை குதிரைப்படை யாருக்குங்க வேணும்? பின்ன உடம்புல இருக்கிற படையே போதுங்கறியா? அவன் வீட்டுல இன்னைக்கு கழுதப்படையே நுழைஞ்சிருச்சு, அது தெரியுமா உங்களுக்கு? என்னைய சொல்ற, சொல்லு. ஊத்துங்க சொல்றேன். எச்சி பரவாயில்லையா? பரவாயில்ல, உங்க எச்சி தானே. ஆக சலவ தொழிலாளிங்க எல்லாம் சேர்ந்து அவன் மானத்தை வெளுத்து கட்டிட்டாங்கன்னு சொல்லு. இல்லையா அவனு? வானாயினா, இவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரத்தை சொன்ன உன்னை நான் சும்மா விட போறது இல்ல. சமைச்சதை தூக்கி சாக்கடையில கொட்டி புட்டு புட தடவா ஒரு விருந்து நடத்தி போடுறேன். ஏங்க, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு சாராயத்துக்கு ஊத்தும் போது கலகலன்னு ஒரு சத்தம் வருது, அது என்னங்க? அதுதான் சலங்கை ஒலி.